வணக்கம் நான் டாக்டர் கீதா லட்சுமி கன்சல்டன்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட் ஃப்ரம் காமாட்சி மெமோரியல் ஹாஸ்பிட்டல் ஸோ எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அப்படின்னா வந்து நாளமில்லா சுரப்பிகள் சிறப்பு நிபுணர் மற்றும் சர்க்கரை நோய் சிறப்பு நிபுணர் ஸோ இந்த மாதம் வந்து நவம்பர் 14 தேதி வந்து சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தினம் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தினமாக கொண்டாடுறாங்க ஸோ இப்போ நம்ம வந்து சர்க்கரை நோய் பற்றி பொதுவான விஷயங்களை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரை நோய்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை நோய் அப்படின்றது ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குது ஸோ ஏன் இந்த சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குது எல்லாருமே வந்து நம்ம சாப்பிட்ற எல்லா பொருட்களுமே ஃபைனலாக ரத்தத்தில் போய் சர்க்கரையாக தான் மாறுது இந்த சர்க்கரை தான் நமக்கு எனர்ஜி அதாவது சக்தியை தருது ஸோ இந்த சர்க்கரை அளவை வந்து சீராக நம்ம ரத்தத்தில் வச்சுக்கிறதுக்கு இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன் நமக்கு தேவைப்படுது ஸோ இந்த இன்சுலின் ஹார்மோன் சரியாக சுரக்கலைனாலோ இல்லை கரெக்டான அளவில் சுரந்தாலும் அது சரியாக வேலை செய்யலை அப்படின்னாலும் நமக்கு சர்க்கரை நோய் ஏற்படுது அதாவது ரத்தத்தில் சர்க்கரை அளவு அளவுக்கு அதிகமாக போயிடுது ஸோ அதனால் நமக்கு அது வியாதியாக ஏற்படுது சர்க்கரை நோயில் வந்து நிறைய வகைகள் இருக்குது நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து Type 1, Type 2 அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப காமனாக நம்ம பார்க்குற டைப்ஸ் நம்ம பெரியவங்களில் ஏற்படுற சர்க்கரை வியாதி முக்கால்வாசி அதாவது 99% பேருக்கு இருக்கிறது Type 2 அப்படின்னு சொல்கிற சர்க்கரை வியாதி அதாவது இன்சுலின் சுரக்குது ஆனால் இன்சுலினால் கரெக்டாக வேலை செய்ய முடியல இன்சுலின் வேலை செய்கிறத தடுக்கிறதுக்கான நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இதனால் ஏற்படுறது தான் வந்து Type 2 சர்க்கரை நோய் Type 1 சர்க்கரை நோய் அப்படின்றது குழந்தை பருவத்தில் ஏற்படுது அதாவது காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளே காமனாக பார்க்குறோம் இந்த வியாதி இது என்ன அப்படின்னா நம்மளோட எதிர்ப்பு சக்தியில் இருக்கிற சில பிரச்சனைகள்னால இன்சுலின் ஹார்மோன் சுரக்கிறதே ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது நம்ம இன்சுலின் வந்து கணையம் அப்படின்ற உறுப்பு அதாவது பான்க்ரியாஸ் அப்படின்ற ஒரு உறுப்புலேருந்து வருது ஸோ இந்த கணையமில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு இந்த இன்சுலின் சுரக்கிற செல்கள் மொத்தமாக அழிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்மளோட இன்சுலின் ஹார்மோனே உடம்புல இல்லாமல் போயிடுது இதனால் வர சர்க்கரை நோய் பேர் தான் நம்ம Type 1 சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது காமனாக நம்ம குழந்தைகளில் பார்க்குறோம் இது ரெண்டுத்துக்கும் மேஜராக என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம Type 1 சர்க்கரை நோய் அப்படின்னும் போது இதுக்கு மாத்திரைகள் எதுவுமே கிடையாது இன்சுலின் மட்டும்தான் இதுக்கான ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் அதுவே நம்ம பெரியவங்களில் வர Type 2 சர்க்கரை நோய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நம்ம மாத்திரைகளும் எடுத்துக்கலாம் இன்சுலினும் எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு வகையான ட்ரீட்மெண்ட்டும் இந்த டைப் ஆஃப் சர்க்கரை நோய்க்கு இருக்குது இது இல்லாமல் இப்போ நம்ம நிறைய பேர்களில் பார்க்குறது ப்ரெக்னென்சி டைமில் அதாவது ஒரு பெண் கர்ப்பமாகும்போது ஏற்படுற சர்க்கரை நோய் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் நிறைய சின்ன சின்ன டைப்ஸ் இருக்குது பட் நம்ம காமனாக பார்க்குறது இந்த 3 வகை சர்க்கரை நோய்கள் தான் நம்ம காமனாக பார்க்குற டைப்ஸ்